ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி என்ன வீடியோக்குள்ளே பார்க்க போகிறதுன்னா, ரோஸ் பிளான்ட்டே சரி, மல்லி செடி சரி, எல்லா பூச்செடிகளுக்கும் நம்ம நோய் இல்லாத நல்லா வளரணும், அழகாக பூக்கள் பூக்கணும்னா அதை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ரோஜா செடி ஏற்கனவே நேற்று வீடியோவில் ரோஸ் பிளான்ட் காமிச்சிருப்பேன். ஒரே ஒரு இதழ் இருக்கிற போல் தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அடுக்கு பூவாக இருக்குது. அந்த மாதிரி முட்டாக கலர் தெரிஞ்சு பாதி விரியும் போதே நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுத்தீங்கன்னா லிக்விட் ஃபெர்டிலைசரு பூ பெருசாகும். இல்லை இந்த மாதிரி மொட்டு சமயத்தில் கூட, மொட்டு இருக்கிற சமயத்தில் கூட அப்பப்போ கொடுத்துக்கிட்டே வரணும் எருவு. நான் என்ன லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தேன் நேற்று வீடியோவில் பண்ணியிருப்பேன், அதை பார்த்தா தெரியும். பாருங்கள் எவ்வளோ பசுமையான தளிர் ரெட் கலரில் இருக்கு. பாருங்க இப்போது இந்த மாதிரி வளருது பிளான்ட்டு, நல்லா வளரணும், நோய் இல்லாத ரோஜா செடி. நம்மக்கிட்ட வாங்கின செடியே ரோஸ் பிளான்ட்டு ரொம்ப விஷமாக இருக்கணும். நம்ம வந்து மண்ணுக்குள்ளே அப்பப்போ ஒவ்வொரு எருவாக மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே வரணும். நோய் வராமல், டிசீஸ் வராமல் ரோஸ் பிளான்ட் நல்லா வளரணும்னா நீங்கள் வந்து வேப்ப இலை சேர்க்கணும். இப்போது ரோஸ் பிளான்ட்டு வளரும்போதே நம்ம மாற்றி மாற்றி இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்குறோம், காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போடுறோம் சாயலுக்குள்ளே. சாயலுக்குள்ளே போடும்போது கொஞ்சம் பூச்செல்லாம் வரும், எப்படி இருந்தாலும் பச்சையாக நம்ம போடும்போது வரும். அதுக்காக தான் நான் வேப்ப எல்லாம் சேர்க்கணும்னு சொல்கிறது. இல்லைன்னா வேப்ப முன்னாக்கு சேர்க்கணும். ஒரு வாட்டி நீங்கள் வேப்ப முன்னாக்கு போடுறீங்க, அடுத்த வாட்டிக்கு அதே வேப்ப முன்னாக்கு இல்லாமல் மஞ்சத்தூள் போடணும், அது போல் மாற்றி மாற்றி போடணும். இல்லைன்னா லெமன் எல்லாம் கூட போடலாம் நீங்கள். இல்லை லெமனே கூட தோல் நல்லா காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு கால் கால் ஸ்பூன் போடணும். அரை ஸ்பூன்லாம் போடக்கூடாது. மண்ணுக்குள்ளே லெமன் தோல் பவுட்ரு பண்ணி போடும்போதும் நிறைய போட்டிங்கன்னா பிளான்ட்டுக்கு ஆகாது, கொஞ்சமாக தான் போடணும். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆசிட் தன்மை இருக்குது, அதிகமாக போட்டிங்கன்னா செடிக்கு ஆகாது. அதுக்காக கால் கால் ஸ்பூன் சொல்கிறது. அப்பப்போ நம்ம வந்து வேப்ப இலையும் சேர்க்குறோம், மஞ்சத்தூளும் சேர்க்குறோம். அதனால கொஞ்சம் கொஞ்சம் போல் சேர்த்தாலே போதும். மந்த்லி ஒன்ஸ் சேர்த்தா போதும். ஒவ்வொரு பொருளும் இப்போ நீங்கள் வேப்ப இலை இந்த மாதம் கொடுக்குறீங்கன்னா அடுத்த மாதம் மஞ்சத்தூள் போடலாம், அதுக்கு அடுத்த மாதம் வந்து லெமன் பவுட்ரு போடலாம். பாருங்கள் வேப்ப இலை, நீம் லீஃபு, இவ்வளவும் நம்ம காய வச்சுட்டு நான் செடிங்களுக்கு போடலான்னு இருக்கேன். நீங்கள் வந்து போடும்போது இந்த செடிக்கு தான் இல்லை, மல்லி செடிக்கு, சாமந்தி செடிக்கு, எல்லா செடிக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போல் போட்டுக்கிட்டே வரணும். நல்லா காய வச்சுட்டு பாருங்கள், ஏற்கனவே உருவி போட்டிருக்கேன், இன்னும் இதெல்லாம் உருவி போடணும். நான் நல்லா காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு, ஏன்னா எல்லா செடிக்கும் அப்பப்போ கொஞ்சம் போடணும்னு சொல்லிட்டு. வேப்பில் கிடைக்கும்போது நீங்கள் இது போல் சேர்ந்து வச்சுட்டிங்கன்னா காய வச்சுட்டு செடிங்களுக்கு போடலாம். பிளான்ட்டுக்கு தான், ரோஸ் பிளான்ட்டு கூட நோய் இல்லாத நல்லா பெரிய பெரிய பூக்களாக பூக்கும். இப்போது இந்த குச்சியெல்லாம் கூட நீங்கள் கட் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கூட மேல் மண்ணில் போட்டு வச்சிடலாம். பாருங்கள் இப்போது நம்ம காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டிருக்கோம், அது காய்கறி வேஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சமாக நீங்கள் வந்து சாயில் தூவி விடணும். சாயில் போட்டு வச்சுட்டு மேலுக்கு மூடிட்டு நீங்கள் இந்த மாதிரி வேப்ப இலை வந்து கொஞ்சமாக போடணும் பிளான்ட்டுக்கு. அதாவது எந்த அளவுக்கு போடணும்னா கொஞ்சம் போல் போட்டால் போதும், ஒரு கொத்து அந்த மாதிரி. அதாவது பாருங்க நான் காமிக்கிறேன், ஏன்னா எந்த அளவுக்கு போடணும் பிளான்ட்டுக்குன்னு யோசிப்பாங்க. பாருங்க இது போல் நாலஞ்சு குச்சி நீங்கள் போடலாம். அதாவது கையில் பிடிச்சிங்கன்னா ஒரு புடி போடலாம், அதை விட பாதியாகவே போட்டிங்கன்னா நீங்கள் 20 டேஸ் ஒன்ஸு கொஞ்சம் போல் போடலாம். ஏன்னா நிறைய ஒரே டைமுக்கு ஒரு புடி போட போகிறேன்னா நீங்கள் 1 மந்த்துக்கு ஒன்ஸு போடலாம். மாற்றி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், அதுக்காக நான் இப்போ வேப்ப இலை போட்டு அடுத்த வாட்டிக்கு நான் வேப்ப இலை போடாமல் மஞ்சத்தூள் போடுவேன். அப்படி மேலுக்கு வந்து வேப்ப இலை வந்து தண்ணியில் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு இந்த இலை மட்டுமே உருவி போட்டு தண்ணியில் வெயிலில் வச்சிடணும். நீங்கள் காலையில் வச்சிட்டிங்கன்னா சாயங்காலமாக அந்த தண்ணி ஆறினவுடனே மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடலாம், அந்த தண்ணி ஊற்றி ஃபில்டர் பண்ணிட்டு. அது கூட சூப்பராக தளிர் வரும் ரோஸ் பிளான்ட்டில். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.